ஹாய் ரோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாரியோட பார்டரோ இல்லை சாரியோட பீஸை எப்படி வந்து ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சாரி, ப்ரொக்கேட் சாரியோட பீஸுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி மடித்து ஒரு ஸ்ட்ரெயிட் டயர் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 3 இன்ச் வந்து அகலத்தில் ஒரு லாங் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக், அதாவது உங்கள் சாரியோட ஓரத்தில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா சாரிக்கும் ப்ளவுஸ்க்கும் சுத்தமாக வந்து கலர் காம்பினேஷன் சரியாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து சில்க் காட்டன் ப்ளவுசஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி சாரியோட கொஞ்சமாக ஒரு 3 இன்ச் கூட தேவையில்ல, ஒரு 2.5 இன்ச் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ளவுஸில் பான் நெக் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பான் நெக்கோட துணியோட ராங் சைடில் வச்சு இப்போ அதை நம்ம உள்ளே டர்ன் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டெயில் போட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த பார்ட் டிப்பு எங்கே வருதோ இந்த மாதிரி இது டேர்ன் கொடுத்தா தான் நீட்டாக வரும். ஸோ கீழே இருக்க துணியை லைட்டாக டக்கின் பண்ண மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணுங்கள். ஸோ நீடலை ட்ராப் பண்ணி அதே மாதிரி திருப்பணும். ஸோ பான் நெக்குக்கு மெயின் பார்த்தீங்கன்னா நீடலை ட்ராப் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் டிப் மாதிரி வச்சு இதை எப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம தைக்கணும். ஸோ நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ ஒரு கைட் மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள். ஸோ இதை வந்து இப்படி பாயிண்டி மாதிரி வந்து கரெக்டாக அந்த டேர்ன் எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி இதை வச்சு கரெக்டாக நீடலில் ட்ராப் பண்ணி நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ப்ளவுஸ் வந்து அதான் சொன்ன மாதிரி சாரிக்கும் ப்ளவுஸ்க்கும் சுத்தமாக வந்து காம்பினேஷன் இருக்காது. அதுமாரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்காது, ரொம்ப ஓவர் ஒர்க்கு ஓவர் டூவாக இருக்கும் ப்ளவுஸு. பட் சாரி அவ்வளோ எலகண்ட்டு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஒரு சில்க் காட்டன் ஒரு ரா சில்க் வாங்கி நீங்கள் இதை வந்து தைக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் டிப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ண வேண்டியது இந்த பாயிண்ட் டிப் நாட்சஸ் மட்டும் பாயிண்ட்டாக கட் பண்ண பிறகு நம்ம இதை வந்து ப்ரிட்டி சைடு துணியோட நல்ல பக்கத்துக்கு வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து துணியோட ராங் சைடு, இது வந்து நல்ல பக்கத்துக்கு இந்த மாதிரி இதை டர்ன் பண்ணி கொடுத்தோன்னா அந்த ராயல்ஜெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போடலாம். உங்களுக்கு வேணும்னா இது ஓரத்தில் சின்னதாக மெலீஸாக ஒரு எட்ஜிங் லேஸ் கொடுத்து கூட இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக தைக்கிறேன். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து நீங்கள் என்ன நெக்லைன் வேணால் கொடுக்கலாம். இது ஒரு பா நெக்லைன், நியூ நெக்லைனு, சப்போஸ் வேறு ஏதாவது பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நெக்லைன் தான் இது கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக எவ்வளோ அழகாக டேர்ன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வெளி பக்கத்தில் ஒரு தையல் போட்டு இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது ப்ளவுஸ்க்கு மட்டும் கிடையாது, இது சுடிதாருக்காகவும் கூட தான். சுடிதார் ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் எடுத்து நீங்களே அதை டிசைன் பண்ண போகிறீங்க, துப்பட்டா என்ன கலர் கொடுக்க போகிறீங்களோ இல்லை பேண்ட் கலரை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணும்போது பேண்ட்டு டாப்பும் உங்களுக்கு நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டில் ஒரு தையல் போட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது சுடிதாருக்கும் இது போகும். ஓகே, பேண்ட்டோட சின்ன பிட்டு இருந்தால் அதை கூட அட்டாச் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது நல்ல ப்ரைட் கலர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்குன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நெக்லைன்லேயுமே அட்டாச் பண்ணலாம். ரொம்ப சின்ன வீடியோ தான், ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். பட்டு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிளம்சியாக இருக்குது டிசைன் இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஓன் ப்ளவுஸை நீங்களே ரெடி பண்ணிடலாம், ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் கொடுத்து. ஸோ சாரியும் ப்ளவுஸும் உங்களுக்கு நல்ல கம்பைன் ஆகிற மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ சீ நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.